ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதீனாம் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன். என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, ஆணி மாத ராசி பலன்கள். இந்த ஆணி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமான மூன்று நிகழ்வுகள் இந்த ஆணி மாதத்தில் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சனிக்கு ஐந்தாம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்தில் சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள். திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும், பல வகையான மாற்றங்கள். அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான சிறு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு, சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆணி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது. எப்பொழுதும் போல காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய இரண்டு கிரகங்களும் இந்த ஆணி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, இந்த ஆணி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா, உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ப்ரமோட்டராக இருப்பாங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், மினரல்ஸு, ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட் லாரிகள், இரும்பு இல்லையா சனி, அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அந்த மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் காவல்துறை அதிகாரிகள். என்ன, செவ்வாய் வந்து போலீஸுங்க, சனி வந்து உத்தியோக அதிபதிங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள், அரசியல் அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த அதே போல் டாக்டர்ஸ், சனி செவ்வாய் ஆராய்ச்சி, அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, லேப் அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள், லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு, அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம் இந்த ஆணி மாதத்தில் நிறைந்திருக்கிறது.
அப்போ சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆணி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்க போகுது, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது, எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் வாருங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா அற்புதமான மாதமாக அமைகிறது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் உங்களுக்கு ஜென்ரல் டாபிக் சொல்லியிருக்கேன். அதில் மெயினாக நான் உங்களுக்கு சொன்னது மோட்ச ராசி வீட்டில் இருக்கக்கூடிய சனி சூரியன் சேர்க்கை. ரொம்ப நாளாக அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகவே மாட்டேங்குது சாமி, பையன் புரிஞ்சிக்கவே மாட்டுறான், பையன் ரொம்ப இப்படி தரிகட்டு தெரியறான், அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு, என் பையன் இப்படி இருக்கல, என் பொண்ணு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் ஆகவே மாட்டேங்குது, பசங்க புரிஞ்சிக்க மாட்டேங்குது. சரி, இந்த மாதிரியான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே அதெல்லாம் ஒரு சிறு சிறு பரிகாரங்கள். சூரியனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தீபம் ஏற்றுவது, அல்லது அதில் வந்து அதில் ஒரு பரிகார தீபம் ஏற்றுவது, பசுநெய்யை கொண்டு தீபம் ஏற்றுவது, இது போன்ற அந்த ஹோரையில் டச் பண்ணி ஏற்றினீங்கனாக்கா இந்த அப்பாக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது பெண்கள் பொம்பளை பசங்களாக இருக்கலாம், ஆம்பளை பசங்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் மெயினாக கவர்மெண்ட்ஸ், அது அரசு அதிகாரிகள், அரசு அதிகாரிகள்லாம் உயர்ந்த ரேங்க்கில் நம்ம போவே வேணாங்க. சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பொதுப்பணித்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம். அப்போ அரசு அதிகாரிகள் சனி சூரியன் சேர்க்கை, அப்போ சனியும் சூரியனும் சேர்கின்ற பொழுது குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீர்வளமாக இருக்கலாம், அதே போல் கனிம வளங்களாக இருக்கலாம், விவசாயத்துறையாக இருக்கலாம். அப்போ இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீர்களே, ஆனால் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எனதருமை அரசு நண்பர்களே, அரசு அதிகாரி நண்பர்களே, உங்களுக்கு வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், ஒரு சின்ன தவறு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அல்லது உங்கள் பேரில் ஏதேனும் ஒரு ரிப்போர்ட் இருக்கலாம், அல்லது வேலையில் கொஞ்சம் ட்ரபுள்ஸ், உங்கள் ஹையர் ஆஃபீஸர் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு எதிரியும் ஒரு அதிகாரியும் உங்களை கார்னர் பண்ணலாம், நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் உங்களுக்கு இது கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் ஏதாவது கொஞ்சம் ட்ரபுள் பண்ணலாம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வந்து இவர் ஜேடி கையெழுத்து போட்டால் தான் எனக்கு நடக்கும் வேலை, நான் சஸ்பெண்டில் இருக்கேன், அல்லது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரியில் இருக்கேன், அண்ட் அவர் டைரக்டர் வந்து நான் சேர்மேன் வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்கிறார், அவனை நான் உட்காரவே நான் இருக்கிறவரெலாம் வேலைக்கு வர முடியாது, இப்படிலாம் சவால் விடுறாங்க சாமி, இதெல்லாம் நிறைய நம்ம மிதுன ராசிக்கு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி பழிவாங்கப்படுதல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசி அன்பர்களே, வேலை உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், தனியார் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரைவேட் ஜாப் பண்ணுறீங்க, அப்போ உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை மிதுன ராசி என்பவர்களே, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே போல் உங்களுக்கும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் மிதுன ராசினா நிச்சயமாக அவங்களுக்கு வேலையில் ட்ரபுள் இருக்கத்தான் செய்யும். அதுவும் குறிப்பாக இப்போ அந்த ஏஐ வந்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ப்ரைவேட் ஜாப்பில், குறிப்பாக வெளிநாடுகளில், வெளிநாடுகளில் இல்லைங்க இப்போ இந்தியாவிலையும் அது வந்துட்டு அதனுடைய பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்குது. அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சனி பகவான்கிறதால லக்ஷ்மி நரசிம்மர், அது அயக்ரீவர் போன்ற மலையில் இருக்கக்கூடிய, வனத்தில் இருக்கக்கூடிய, காடுகளில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், தலையற்ற தெய்வங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. சனிக்கிழமையில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் இந்த வேலை உத்தியோகத்தில் பாதிப்புகள் இருக்கோ அவங்கெல்லாம் சனிக்கிழமையில் இரவு பொழுதில் 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக, மேக்ஸிமம் எல்லா கோயிலுமே 8 மணிக்கு மூடிடுவாங்க. ஸோ நீங்கள் 7:30க்கெலாம் போயிட்டு ஒரு 8 மணிக்கு மேலே, ஒரு 8:01, 8:02 நீங்கள் அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்வீர்களே ஆனால் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறைந்து வேலை நிம்மதியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் எனக்கு வேலை போயிடுச்சு சாமி, எனக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவலை வேண்டாம். அப்போ அது அதுக்குரிய சிறு சிறு தாந்திரிக பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் மிதுன ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். அதே போல் குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும். கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவியிடையே வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் பிரிஞ்சிருக்கிறோம் சாமி, நாங்கள் ஒன்று சேருவோமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ இருவருடைய ஜாதகத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் அதுக்கு நாம் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணவும் முடியும். இருந்தாலுமே கூட இந்த ஆணி மாதம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகங்கள், ஒரு 35 வயசாகுது, 38 வயசாகுதுன்னு கல்யாணம் ஆகலை, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவராக ஆண் பெண் இருபாளராக இருந்தாலும் ரொம்ப வயசு, 35 வயசுங்கிறது ஒரு சின்ன வயசு கிடையாதுங்க, புரிதுங்களா? அப்போ 36 வயசு 37 வயசில் எத்தனையோ பெண்கள் நாம் பார்க்குறோம் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம், நிறைய கண்டிஷன் போடுறது தான் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு இப்படி தான் இருக்கணும், இந்த வேலை தான் பார்க்கணும், இது தான் படிச்சிருக்கணும், நான் இப்படி தான் செஞ்சுப்பேன், தேவையில்லாத வேலைங்க. அப்போது மிதுன ராசி என்பர்களே திருமணங்கள் கைகூடும். அதே போல் நிறைய காதல் திருமணங்கள் பார்க்குறோம், அப்பா அம்மா பேச்சை கேட்காம நிறைய எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், புத்திமதி சொல்கிறோம். ஸோ இந்த காதல் திருமணங்கள் இதெல்லாமே கூட கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் நிறைய கிராஸ் பண்ணிய உறவுகள், வெளியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம், நல்லா பழகிட்டு இருந்தோம் சாமி, திடீர்னு பேசாதன்ட்டாங்க, திடீர்னு வராதன்ட்டாங்க, திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, இந்த மாதிரியான ட்ரபுள்ஸ்லாம் இருக்குது. சரி, அந்த மாதிரியான பேசாதவர்களை கூட பேச வைக்க முடியும். அதுக்கெல்லாம் அம்பாளுடைய வாராகி இருக்கிறாள், வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. ஸோ மிதுன ராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான், குறிப்பாக டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன அதாவது நெசவாளர்களை நம்ம ரொம்ப, விவசாயிகளை ரொம்ப மதிக்கிறோம். இந்த ஆனால் நம்மளுடைய நாட்டுடைய முதுகெலும்பே விவசாயம்தான். அதே போல் நெசவாளர்கள் அவங்களையும் நம்ம ரொம்ப மதிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டப்பட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த ஆணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. கடன் சுமைகள்லாம் குறையும் என்பதை சொல்லிக்கொண்டு, உங்கள்கிட்ட ஏதேனும் தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு கேள்விகளை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி, ஜெய்.